வணக்கம் அண்ட் வெல்கம் டு தியான் ஷாஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டூப்பரான ஒரு கொடைக்கானல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் டிராவல் எப்படி பண்றது கொடைக்கானலுக்கு. நீங்க இப்போ வந்து ஃபேமிலியோட போறீங்கனாலும் சரி, இல்ல பர்சனலா ஒரு பர்சனா போறீங்கனாலும் சரி, எப்படி வந்து ஒரு பட்ஜெட் டிராவல் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எதுல டிராவல் பண்ணலாம், இப்ப நீங்க ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் உங்களுக்கு தேவையான டிராவல் டிப்ஸ் எல்லாமே நான் இப்ப கொடுக்க போறேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா, வந்து சென்னையிலேருந்து போறீங்கன்னா இல்ல மெயின் சிட்டிஸ் எதுல இருந்து போறீங்கன்னா இருந்தாலும் கொடை ரோடு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பஸ்ஸு தான் எடுக்கணும். பஸ் எத்தனை மணிலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல 5:30 கண்டிப்பாக வந்துட்டு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது இல்லை, நான் வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்தே பஸ்ஸில் போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. ஒரு 3-4 சர்வீஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு YBM இருக்குது. நீங்கள் வந்து எந்த பஸ் சர்வீஸ் எடுத்தாலும் வந்துட்டு ஸ்லீப்பர் எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ஹேர்பின் பெஞ்சிலெலாம் ஸ்லீப்பரில் போகிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இல்லை நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏசி இல்லாமையும் எடுக்கலாம், ஏசியோடையும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம என்னென்ன வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே லெஃப்ட் சைடில் உட்காருங்க. லெஃப்ட் சைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், பஸ்ஸில் போகிறீங்கனாலும் சரி காரில் போகிறீங்கனாலும் சரி. ஏன்னா ரைட் சைடில் வந்து ஃபுல்லாக மவுண்டைன் வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து இந்த டேம். ஒரு 2-3 பெஞ்சில் வந்துட்டு இந்த டேம் தெரிஞ்சிட்டே இருக்கும். மஞ்சள் ஆறு அணை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த லேக்கு, அந்த லேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரியும். இந்த லேக் தான் வந்து சூப்பர் டூப்பர் வியூ, ஃபஸ்ட்டு வியூ இந்த கொடைக்கானலுக்குள்ளே போகும்போது. அதனால தான் வந்து லெஃப்டில் உட்காந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலி தெரியும். நீங்கள் ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா மவுண்டன்ஸ் தான் தெரியும், நிறையா வந்துட்டு சீனரிஸ் தெரியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலி வியூ, டீப் வேலி வியூ. இந்த வியூ வந்துட்டு ஒரு டவர் மேலே ஏறி பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 7-8 வருஷமாகவே இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே மெயின்டெனன்ஸ்க்கெலாம் ஆள் இல்லை அப்படின்றதால வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. இந்த வியூ வந்து நீங்கள் சும்மாவே இங்கேருந்து பார்க்கலாம், மேலாம் ஏறக்கூடாது, ட்ரெஸ் பாசஸ் ஒரு நாட் அலவுன்னு போட்டிருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், சீனரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாமே நீங்கள் பர்சனலாக போனதான் முடியும். இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு வந்து சாரி பஸ்ஸில் போகிறீங்கன்னா வந்துட்டு உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் பர்சனலாக போகிறீங்க, டூ வீலர்லேயோ கார்லேயோ போகிறீங்கனா இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் காஸ்கேட் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு யாராலையுமே கொடைக்கானல் போனாங்க அப்படின்னா அவங்களால வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகான ஃபால்ஸ் இது. இது நீங்கள் சீசனில் டைத்தில் போனீங்கன்னா செம்மையாக அதில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே குரங்கு கூட்டமும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதை பார்க்குறதுலேயே நம்மளுக்கு ஃபால்ஸ் பார்க்குறதுக்கும் இந்த குரங்கு கூட்டத்தை பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு டைம் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நிறுத்திலாம் காட மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பிக்சர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடைக்கானல் இந்த பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொடைக்கானல் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மேலே ஏறி உள்ளே வந்துட்டு கொடைக்கானலுக்குள்ளே பார்க்க போகிற மொதல் விஷயம் வந்து லேக்காக தான் இருக்கும். இந்த கொடைக்கானல் லேக்காக நான் மேலேருந்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தாங்க இருக்க போது. இது வந்து ஒரு நட்சத்திர வடிவில் இருக்க மேன்மேடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹியூமனால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய லேக்குங்க, 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்குது. சரி, இதை லேக்கை நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ராவல் அப்படின்னு பண்ணி வரும்போது எங்கே நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் வந்துட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறுத்துவாங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து நிறுத்தினோடனே உங்களுக்கு நிறைய பேர் ரூம்ஸ் வேணுமா, கைட் வேணுமா, வண்டி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு ரூம்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களோட மூலியமாக நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ண போனீங்கன்னா சீசன் டைம்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ரைஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் வண்டி வேணும் அவங்கள்ட்ட புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 பேர் போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு சின்ன கார், கம்பேக்டாக ஒரு கார் வேணும், இல்லை நாங்கள் 8 பேர் 10 பேர் போகிறோம், ஒரு டெம்போ மாதிரி வேணும், இல்லை பெரிய பஸ்ஸே வேணும், நிறைய பேர் வந்திருக்கோம் பஸ் வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற கைட்ஸ் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி உங்களை எல்லா இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நாள் இல்லை நீங்கள் 2 நாள் எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பட்ஜெட் போட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டுவாங்க. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சுற்றி காட்டக்கூடிய இடம் வந்துட்டு இந்த லேக் தாங்க. இந்த லேக் வந்துட்டு நம்ம சுற்றி சுற்றி வருவோம். இதில் போட்டிங் இருக்கும், அடுத்து வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அடுத்து சைக்கிளிங், சைக்கிளிங் வந்து நம்ம எப்போ போனாலும் மோஸ்ட்லி நாங்கள் வந்து சைக்கிளிங் போவோம். சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1/2 hour வந்து இந்த மாதிரி சின்ன சைக்கிள், ஒருத்தர் போகிற சைக்கிள் எடுத்தால் 50, இந்த மாதிரி 2 பேர் போகிற சைக்கிள் எடுத்தால் 100. இந்த 6 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா, அந்த லேக்கை சுற்றி வரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1/2 hour ஆகும். 1/2 hour தான் இந்த சார்ஜஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஆம்லேட் வந்து இந்த கொடைக்கானல் லேக்கோட ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பலூன் ஷூட்டிங் இருந்துச்சு, நாங்கள் வந்து பலூன் ஷூட்டிங்லாம் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நான் என் பொண்ணும் சரி நானும் சரி ஆளுக்கு 2 பலூன் சுட்டோம். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏதோ குத்து மதிப்பாக சுட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ நடி
நிறைய கேம்ஸ் சென்டர்ஸ் வந்துட்டு கொடைக்கானல இருக்கும். ஆக்சுவலா இது நான் காட்டுறது வந்துட்டு 70 மூவி. இங்க போயிட்டு பேக் பெயின் வர வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒரு தடவை நான் வந்து பிடிவாதமா போய் இந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லேக்கு கார்னர்ல இருக்கக்கூடிய பிரையன் பூங்கா. பிரையன் பார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனா நீங்க சீசன் டைம்ல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃப்ளவர்ஸும் செடிகளும் கலரும் செம்ம அட்ராக்டிவா இருக்கும். நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னா மட்டும்தான் அங்கே வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். மிதி டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்காது. இப்போ நான் போயிருக்கிற டைம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் போனதெல்லாம் பதியம் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து மே ஜூனில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஃப்ளவர் கண்காட்சிக்கெலாம் ஃப்ளவர் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும். அதனால அந்த மாதிரி சீசனில் போனோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் அடுத்து காட்ட போகிறேன் இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த பீகாக் ஃபுல்லாகவுமே அடுத்த மாதம்லாம் பூ பூத்து இந்த பீகாக்கே பூவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அழகானது இருக்கும். நீங்கள் பிரான்ச் போகாலே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யங் கப்புள்ஸ்லாம், அதாவது மேரிட் கப்புள்ஸ்லாம் வந்துட்டு அங்கே தான் வந்து நிறையா வீடியோலாம் எடுப்பாங்க. அந்த மேரேஜ் பிக்சர்ஸ் ஆல்பம் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக்கையும் இந்த பிரையன் பூங்கா வெளில வந்தாலும் சரி, லேக்கை சுற்றியும் சரி, கடைகள் கடைத்தர் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் வாங்கணுன்னா வந்து ஃபிக்ஸட் அப்படின்னா ஃபிக்ஸட் தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நிறையா பார்கெயின் பண்ணலாம். நான் வந்துட்டு இங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சதும் வாங்கினதும் வந்துட்டு ஒரே ஒரு விஷயந்தான், கண்ணாடி. சரி, ஏதாவது இது வரைக்கும் நான் வந்து கலர்ஃபுல்லாக கண்ணாடி ட்ரை பண்ணதே இல்லை. ஏதாவது ஒரு கண்ணாடி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக எங்கள் டேடியை வாங்கித்தர சொல்லி இந்த பர்டிகுலர் கண்ணாடியை தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மெதுவாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100-200 ருபீஸ்க்கு விற்கிற ஸ்வெட்டர்ஸ் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபாரினில் ஒன் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இங்கே வரக்கூடிய ஸ்வெட்டர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க. முக்கியமான விஷயம் வந்து சாக்லேட்ஸோ தைலமோ இந்த லேக்கை சுற்றி வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதோட இந்த பிளாக் வந்து நான் முடிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் அடுத்து என்ன மாதிரி ஸ்டே பண்ணலாம், நாங்கள் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம், பட்ஜெட் ஸ்டேலாம் எங்கே அப்படின்றதெல்லாம் அடுத்த வ்ளாகில் போடுறேன். அன்டில் தென் சி யூ. பாகுபலி பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.